Hello all, welcome back to Toby's channel. Hope you all are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் கிட்ஸுக்கு யோகா எப்படி சொல்லித்தரதுங்கிறது தான் போட்டிருக்கிறேன். சும்மா அவங்கள யோகா செய்யுங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டாக இருக்காது. அதையே ரொம்ப ஃபன்னாக எப்படி செய்யலாம்னு, டிஃப்ரெண்ட் தீம்ஸில் எப்படி செய்யலாங்கிறது தான். இங்கே வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து பிள்ளைங்களுக்கு எக்ஸசைஸ், ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், மென்டலி ஃபிட்டாக இருக்கணும், இமோஷ்னலி அவங்க ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப எல்லாமே பேலன்ஸ்டாக தான் செய்வாங்க. சும்மா அகாடமிக்ஸ் மட்டும் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ இப்போ யோகா வந்து வீக்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் அப்படி வச்சுருப்பாங்க, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைம்லேயே வச்சுருப்பாங்க. இல்லாட்டி ஸ்கூலில் இந்த ரெகுலர் ஹவர்ஸ்லேயே ஒரு 10 மினிட்ஸ் கிளாஸ் ரூம்லேருந்து யோகா செய்கிற மாதிரி. பட் அது ஒரு சும்மா சிம்பிளாக ஸோ யோகா செய்யுங்க அப்படின்னா அவங்களுக்கு இஷ்டம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு எப்படி ஃபன்னாக செய்யலாங்கிறத டிஃப்ரெண்ட் தீம்ஸில் இருக்குது, அது காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ அது வந்துட்டு இந்த ஓஷன் யோகா. ஸோ அது வந்து ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்கிறது, அப்புறம் ஷார்க் போஸு, அப்புறம் டால்ஃபின் போஸ், அப்புறம் கிராப் போஸ், அப்புறம் டர்ட்டில் போஸ், இப்படி இது ஓஷன் யோகா. ஸோ இப்படி கிளாஸிஃபை பண்ணி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தீமில் செய்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்புறம் அனிமல் போஸஸ், டாக் போஸ், கேட் போஸ், அப்படி அந்த டிஃப்ரெண்ட் போஸஸ். அப்புறம் காம் டவுன் போஸஸ் யோகா, காம் டவுன் அது அது வந்துட்டு இந்த ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் கைண்ட், ஐ எம் பிரேவ்னு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு போஸுக்கும் ஒரு நேம் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா ஃபன்னாக இருக்கட்டுமேனு, நாங்கள் ரெகுலராக செய்கிற யோகா தான், ஆனால் இது ஃபன்னாக இருக்கட்டுமேனு ஒரு நேம் வச்சுருக்காங்க அதுக்கு. ஸோ இப்படி செஞ்சால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு. அப்புறம் நேச்சர், மவுண்டன் போஸ், ட்ரீ போஸ் அப்படின்னு அது வேறு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தீம்ஸில் வைக்கிறதுனால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டிசேபிள் கிட்ஸு, செய்ய முடியாதவங்களுக்கு, வீல் சேரில் இருக்கிறதாங்க வந்தாக்கா சேர் சேர் யோகான்னு இருக்குது. ஸோ சேரில் இருந்துக்கிட்டே அவங்க செய்யலாம். ஸோ யாருமே வந்து நெக்லெக்டாக விட்டுறக்கூடாது. இன்க்ளூசிவ் எஜுகேஷனால் எல்லாருக்குமே அது எல்லாருமே செய்யக்கூடிய மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு யூஎஸ் வெப்சைட்டில் தான் பார்த்துருத்தேன் நான், யோகா ஃபார் கிட்ஸ். இதோட டிஸ்கிரிப்ஷன் அந்த பாக்ஸில் நான் இதோட லிங்க்கை கொடுக்குறேன் நான். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த போஸ்டர்ஸ் வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி உங்கள் ஸ்கூலில் போட்டுக்கலாம், ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை சம் போஸ்டர்ஸ் அவங்க விற்கிறாங்க போல இருக்குது, அது அப்படின்னு கேட்டு பாருங்கள். சும்மா ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஃபிசிக்கலாக அனுப்பணும்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் சும்மா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் தீம்ஸ் ஆஃப் யோகா ஃபார் சில்ட்ரன், ஓஷன், நேச்சர், அனிமல்ஸ், அப்புறம் சேர், அப்புறம் சூப்பர் ஹீரோ யோகா அப்படின்னு டிஃப்ரெண்ட் தீம்ஸ் இருக்குது. நாங்கள் எப்போதும் செய்கிற போர்சஸ் தான், பட் அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான், செஞ்சு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.